Hi, hello students. Welcome back to Nurses Profile Channel. Paramedical Diploma in Nursing admission is started. How to apply this video in our channel. And what certificates are attached to it, how to post this video in our degree courses. In that method, you can apply diploma courses. So, if you have any doubt about that video, you can share it in Telegram. Same time, இந்த வீடியோட எண்ட் கார்டுல நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் சோ வேணும் அப்படிங்கறவங்க என்ன செஞ்சுக்கோங்கன்னா அந்த வீடியோஸ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அபௌட் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃப்ரி கோர்ஸ் இந்த கோர்ஸ் பத்தின ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் திங் கட் ஆஃப் பத்தி பார்த்திரலாம் ஏனா எல்லாரும் வந்து இந்த கட் ஆஃப் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து என்ன கட் ஆஃப் வேணும் அப்படினி அண்ட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க ஒரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் நம்ம கட் ஆஃப் கூட கம்பேர் பண்ணவே முடியாது ஏனா இந்த வருஷம் எல்லாருக்குமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்குது அதனால நீங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்து நீங்க வந்து அது அந்த கட் ஆஃப் உங்களுக்கு இருந்தா கிடைக்கும் அப்படின்னு நீங்க எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா இல்லைன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கால்குலேஷன் வந்து நமக்கு ராங்கா வந்து போயிடும் ஸோ அதனால லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து நான் இந்த வீடியோல சொல்லல சேம் டைம் எந்த மாதிரி கட் ஆஃப் ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த டிப்ளமோ நர்சிங் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே என்ன செய்யும் அப்படின்னா இந்த டிப்ளமோ நர்சிங் கண்டிப்பாக கிடைக்கும் மீடியம் ரேஞ்சுனா 150 ஒரு 170 வரைக்கும் கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கே என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ளமோ நர்சிங் கிடைக்கிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது அதனால் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ண யாருக்காவது எனக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த டிப்ளமோ இன் நர்சிங் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரி கோர்ஸ்க்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க நமக்கு டெலகிராம்லேயும் சேனல் இருக்குது நீங்கள் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சர்ச் பண்ணாலே என்ன செய்ய முடியும்னா நம்மளோட சேனலை ஐடென்டிஃபை பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் தான் பாய்ஸ்க்கு கிடையாது பாய்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஜிஎன்எம் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரி அப்படிங்கிற கோர்ஸ்க்கு நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா அப்ளை பண்ண முடியாது ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் பாய்ஸும் அப்ளை பண்ணலாம் கேர்ள்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சிஸ்டம் இருந்துச்சு பட் இப்போ லாஸ்ட்டு 3 இயர்ஸ் இல்லைனா 4 இயர்ஸாக வந்து ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க ஸோ கேர்ள்ஸ் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா இந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் பட் ஒரு சில ப்ரைவேட் காலேஜில் வந்து பாய்ஸ்க்கும் அட்மிஷன் கொடுக்குறாங்க பட் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையில் கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த அட்மிஷன் கொடுக்குறாங்க செகண்ட் பாயிண்ட் வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ் இல்லைன்னா காமர்ஸ் அந்த மாதிரிப்பட்ட கோர்ஸ் படித்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க இந்த ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரி கோர்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலான்னா அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதர்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அந்த அதர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்து நீங்கள் என்ன செய்யலான்னா அப்ளை பண்ணலாம் டோட்டல் சீட்டில் 10% ஆஃப் சீட்ஸ் வந்து இந்த அதர் குரூப் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒதுக்கீடு செய்வாங்க எனி தேர்ட் பாயிண்ட் இந்த ஜிஎன்எம் ஆஃப் கோர்ஸ்க்கு டோட்டல் சீட்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2060 சீட்ஸ் இருக்குது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அண்டரில் வரக்கூடிய சீட்ஸே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் சீட்ஸோட வந்து சேர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது 2060 சீட்ஸ் வந்து இந்த வருஷம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ப்ராஸ்பெக்டாஸில் கொடுத்துருக்காங்க பட் கவுன்சிலிங் வரும்போது இன்னுமே சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது அடுத்து இந்த கோர்ஸ் படித்தா நம்ம வந்து டே ஸ்காலராக வீட்டிலேருந்து வரலாமா இல்லைன்னா கம்பல்சரி எல்லாருமே ஹாஸ்டலில் இருந்து தான் படிக்கணுமா அப்படின்னு பார்த்தா இந்த கோர்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் கம்பல்சரி எல்லாருமே எப்படி தான் இருக்கணும்னா ஹாஸ்டலில் இருந்து தான் படிக்க வேண்டியது இருக்குமே தவிர டே ஸ்காலராக நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா படிக்க முடியாது அடுத்து இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு உதவித்தொகை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு உதவித்தொகை அதாவது ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க வேற எந்த டிகிரி கோர்சஸ்க்கும் ஸ்டைஃபண்ட் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க 1 or 2 டிப்ளமோ கோர்சஸ்க்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பட் இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கை பொறுத்தவரையில் நீங்கள் படிக்கும்போதே மாதம் மாதம் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க உங்களோட ப்ராஸ்பெக்டாஸ்லேயே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவாக இருக்குது ஃபஸ்ட் இயரில் 600 ரூபாயும் செகண்ட் இயரில் வந்து 700 ரூபீஸும் தேர்ட் இயரில் வந்து 800 ரூபீஸும் நீங்கள் அடுத்து 6 மந்த் வந்து படித்து முடிச்சுட்டு அங்கேயே ஒர்க் பண்ணுவீங்க அதாவது இன்டர்ன்ஷிப் பார்க்க வேண்டியிருக்கும்
அந்த இன்டர்ன்ஷிப்லேயே உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா மந்த்லி வந்து 800 ரூபீஸ் வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அடுத்து இந்த கோர்ஸோட டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து படிக்கணும். படிக்கும்போது தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே இருக்கும். இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறவு 6 மாதம் உள்ளிருப்பு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா இன்டர்ன்ஷிப் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா பார்க்கணும். அடுத்து இந்த ஜாப்போட வேலை வாய்ப்பு பற்றி பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாப் வந்து இந்த கோர்ஸ் படித்தா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்க்கு இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் அப்படிங்கிறது எலிஜிபிளான ஒரு படிப்பு தான். கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து கால் ஃபார் பண்ணும்போது நர்சிங்கில் வந்து பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டில் நம்ம ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி நர்சிங் அண்ட் த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங். ரெண்டு பேருமே ஒரே பேர்ல ஒரே கிரேட்ல தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஜாப்க்கு போவோம், அதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு போவோம், ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற போஸ்ட்ல போவோம். ஸோ இந்த கோர்ஸ் படித்தாலும் நீங்க தாராளமா என்ன செய்யலாம்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு போகலாம். இந்த கோர்ஸ் படித்தா கவர்மெண்ட் ஜாப் போக முடியாது அப்படின்னு யாருமே வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பா என்ன செய்யலாம்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு போகலாம். அடுத்து இந்த கோர்ஸ் முடிச்சா நம்ம என்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது டிப்ளமோ கேட்டகரியில வரதுனால இது முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பண்ணலாம். அந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எம்எஸ்சி நர்சிங் பண்ணலாம். எம்எஸ்சி நர்சிங்க்கு அப்புறம் என்ன செய்யலாம்னா பிஹெச்டி ஆஃப் நர்சிங் கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா பண்ணலாம். அதுக்கு அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி என்னெல்லாம் இருக்குது இந்த டிப்ளமோ நர்சிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் குவாட்டா அப்படிங்கிறது இந்த டிப்ளமோ நர்சிங்க்கு கொடுக்குறாங்க. பட் டிகிரி நர்சிங்கில் கூட நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் குவாட்டா கொடுக்க மாட்டாங்க. பட் டிப்ளமோ நர்சிங்கில் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் குவாட்டா கொடுக்குறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்சர்வீஸ் கோட்டா இருக்குது அண்ட் டிசபிலிட்டி பீப்புளுக்கான கோட்டா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்ன கோர்ஸ் நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்டில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இருக்கவங்களாம் அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் அதுக்கு கூடல எனி அதர் சப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேம் டைம் வெக்கேஷ்னல் நர்சிங் இல்லைனா ஃபவுண்டேஷன் சயின்ஸ் இந்த மாதிரிப்பட்ட கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டிப்ளமா இன் நர்சிங்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 35 வயது வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு 100 ரூபீஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிப்ளமோ நர்சிங்கை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லைனா படிக்கணும்னு நீங்கள் வந்து ஒரு டிசைட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த டிப்ளமா நர்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கோர்ஸை நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து அது நம்மளோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக இருக்கலாம் இல்லைனா நம்மளோட வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம், அது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி நீங்க காலேஜ் போய் சேர்றது வரைக்கும் நம்மளோட சேனல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.